ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோன் சோழாரம் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு விஷ்ணுவுக்கு பயங்கரமான சண்டைகள் கொஞ்சம் நஞ்ச சண்டை கிடையாது பயங்கரமான சண்டை இன்றைக்கி வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் விஷ்ணுவை வச்சு செதுக்குவார்கிறதுன்றதில் மாற்றுக்கட்டே கிடையாது அந்தளவுக்கு வந்துட்டு ஓவரா பண்ணியிருந்தார் இந்த ஓவரா பண்ணும்போது இந்த கொசு மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு வேணுமே வந்து ஏற்றி விடுறதுக்கு பண்ணுவாங்க அதாவது என்ன சொல்கிறது கொளுத்து போடுற வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வேலையை வந்துட்டு ரவீனா வந்து பண்ணாங்க அண்ணா சண்டை போடுங்கன்னா சமாதானமாக பேசுகிறாதீங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஆகிட்டாதீங்கன்னு அப்போ அர்ச்சனை அப்போயே வச்சு செஞ்சுருப்பாங்க உனக்கு இது வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்கேன் நான் வந்து எமோஷனாக பிரேக் அவுட் பிரேக் டவுனாவது உனக்கு சந்தோஷமாக இருக்கேன் நாங்கள் வந்து ச சண்டை போடுறத உனக்கு பார்க்கணும் ஆசையாக இருக்குன்னு கேட்டால் அவங்க ஆமான்னு சொல்லியிருப்பாங்க அப்பவே அவங்களுக்கு எவ்வளோ வக்கரத்தனமான புத்தி இருக்குதுன்னு நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா அப்போ இனிமேல் கூட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்னமோ ரொம்ப நல்ல போன மாதிரி போட்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா அர்ச்சனா வந்து மனசு வந்துட்டு கிட்டே வந்து சொல்கிறாங்க ரவீனா நான் நேற்று வந்து பேசுனது தப்பு தான் என்னை மன்னிச்சிக்கோன்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரவீனா தான் கேட்டுக்கணும் சாரி அர்ச்சனா நான் சொல்லியிருக்கணும்னு ஆனால் அவங்க தான் விஷ குடோன் வச்சு அவங்க எப்படி கேட்பாங்க அப்போ வந்து அந்த அந்தக்கப்பக்கம் மணிக்கூட நின்றுட்டுருக்காங்க அப்போ மணிக்கிட்ட வந்து அர்ச்சனா சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி சொல்லுவீங்க நான் நினச்ச கூட பார்க்கலன்னு மணி வந்து சாரிங்க நாங்கள் அந்த மாதிரி நினச்சி பண்ணலன்னு அவர் ஜென்யூனாக பேசுகிறாரு அதே மாதிரி தினேஷ் பிரபாவும் சொல்கிறாப்பெல்லாம் இல்லைங்க நான் வந்து பூர்ணிமாவுக்கு வந்து தட்டு கொடுத்தாரு விஷ்ணு அதுக்கு தான் பார்த்து சிரித்தேன் மற்றபடி அந்த மாதிரிலாம் எங்களை தப்பாக நினச்சிக்காது சாரி அப்படி சொல்லிட்டாரு ஆனால் ரவீனா நின்றுட்டு இருக்கும்போது இவங்க வந்து சாரி சொல்கிறாங்க சாரி ரவீனா நான் இது வந்து உன்னை வந்து அப்படி பேசிட்டேன் தப்பான்னு நினச்சிக்காதே வா என்னை ஹக் பண்ணி இவங்க வராங்க பெருந்தன்மையாக இவங்க இந்த பொண்ணு வருது ஆனால் அந்த ரவீனா பொண்ணு வரவேண்டாம் வேணாம் இந்த குழந்தைங்களாம் கோச்சுப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க குழந்த மாதிரி கோச்சுக்கிறாங்களா சரியான பேர் குழந்தை அப்படியே வந்துட்டு எனக்கு வேணாம் நீங்கள் திரும்பவும் ஆவீங்க எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேணால் உங்கள் கூட பேசவே வேண்டாம் நீங்கள் அப்படியே இருங்க நான் இப்படியே இருக்கேன் நான் ஜோக்காக பண்ண உங்களுக்கு பிடிக்கலையா இந்த பேர் ஜோக்கா இந்த மாதிரி நீங்கள் ஜோக் பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு யார்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க நீங்களே வாழ்விட்டால் ஒரு எல்லோ கார்டை ரெட் கார்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு தான் எல்லோட கருத்து ஏன்னா ரவீனா இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன நல்ல பேர் இருந்துச்சு இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்றது அவங்க வெளியே போய் பார்க்கும்போது தான் தெரியும் இன்னும் இருந்து அவங்க பேரை டேமேஜ் ஆக்காமல் மணியோட லைஃப்பையும் காப்பாற்றறதுக்கு இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னொரு கருத்து இன்றைக்கி அர்ச்சனா வந்து அசிங்கப்படுத்த நினைச்ச ரவினாவோட விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள் அதேமாதிரி ரவினாவோட கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அர்ச்சனாவோட கேம் பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே